இயேசு ஒரு அச்சகராக எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, பட்டம் வாங்கியாச்சுன்ற மாதிரிலாம் கிடையாது. என்ன செய்தாலும் இங்கு சட்டத்திட்டங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதை பின்பற்றினால் அல்லாஹ் வாக்களித்தவாறே அவர்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். இயேசு ஒரு அச்சகராக எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, பட்டம் வாங்கியாச்சுன்ற மாதிரிலாம் கிடையாது. என்ன செய்தாலும் இங்கு சட்டத்திட்டங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதை பின்பற்றினால் அல்லாஹ் வாக்களித்தவாறே அவர்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். பொழுது ஒன்று அந்த பைபிளில் சொன்னாங்க, பைபிளில் தான் என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடலாங்கிற ஒரு வாதத்தை சகோதரர் வைத்தார். நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன், 1 கொரிந்தியர் 6:9 வாசித்து காமிச்சிட்டு, கிறிஸ்தவத்தில் ஓரிர கொள்கையை மட்டும் பின்பற்றினா பரலோகம் போயிட முடியாது, அநியாயக்காரனாக இருந்தான் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று சொல்லி அந்த வசனத்தை ஏற்கனவே வாசித்து காமிச்சிருந்தோம். அதை புரிந்து கொள்ளாமல் வெறும் கடவுளை மட்டும் வணங்கினால் சொர்க்கம் உண்டு என்று எங்கள் வேதாகமம் சொல்லுவதில்லை. அவன் கடவுளை வணங்குகிறவனாய் மட்டுமல்ல, ஒழுக்கசீலனாய் வாழ வேண்டும், விபச்சாரக்காரனாய் இருக்கக்கூடாது, திருடுகிறனாய் இருக்கக்கூடாது என்று எங்கள் வேதம் அற்புதமாய் அங்கே சொல்லிக் காட்டியிருக்கிறது.